இயக்குனர் கௌதம் மேனனோட இயக்கத்துல சிம்பு ஏற்கனவே விண்ணை தாண்டி வருவாயா அச்சம் என்பது மடமேடான்ட்டு ரெண்டு திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. இப்ப ரெண்டு பேரும் வெந்து தணிந்தது காடு படத்துக்காக மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க. ஐசரி கணேஷ் தயாரிக்கிற இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறாரு. இது சிம்புவோட 47வது திரைப்படம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சமீபத்தில் தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த போஸ்டரில் சிம்புவை இதுவரைக்கும் பார்க்காத ஒரு தோற்றத்தில் நிற்கிறாரு. அதாவது ரொம்பவே சின்ன பையன் மாதிரி இருக்காரு. இந்த படத்துக்காக சிம்பு 15 கிலோ உடல் எடையை மறுபடியும் கம்மி பண்ணியிருக்காரு. சிம்பு படத்தோட இந்த போஸ்டர் பலரையும் ஆச்சரியப்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். அதோட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இதுவரைக்கும் நகரம் மற்றும் வெளிநாடுகளில் படப்பிடிப்பு நடத்திட்டு இருந்த கௌதம் மேனன் முதல் முறையாக கிராமத்து கதையை இயக்க இருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்பை திருச்செந்தூரில் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படம் தொடர்பான சில புகைப்படங்கள் வந்து இணையதளத்தில் வெளியாகி வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. ராதிகா இந்த படத்தில் சிம்புவோட அம்மாவாக நடிப்பாங்க போல. ராதிகாவும் சிம்புவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்க ஒரு புகைப்படமும் கௌதம் மேனன் ராதிகா மற்றும் படக்குழுவினர் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு புகைப்படமும் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த புகைப்படங்களை ராதிகா சரத்குமார் ட்விட்டரில் பகிர்ந்து இன்று மதிய உணவு மிகவும் அருமைன்னு பதிவிட்டிருந்தாங்க. படப்பிடிப்புனாலே மதிய உணவு பிரியாணி தான் போல.